குறை யாருக்கு இருக்காது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகதிசாயினம் அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று அன்பர்கள் கமலர் ஐயா அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார். அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் உண்டாக வேண்டும் என்று ஆசானகத்தீசனை எண்ணுகிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கே வருகிறார். நோக்கம் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஆனால் அமைதியிலிருந்து இருக்கலாம். இந்த வகையில் ஒரு குறை இருக்க மனிதனுக்கு, ஞானிகளை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் எதிர்கொள்ள. ஞானிகளுக்கு ஏன் குறை இல்லை? அது குறை இருக்க முடியாது. அவ் தேகம் பற்றற்ற தேகம், பற்றற்ற தேகம், பற்றற்ற தேகத்தை இருப்பதனால் அவர்கள் எந்த குறையும் வராது. அவர் ஆசை இல்லை, சினம் இல்லை, விகாரம் இல்லை, மனத்தெளிவானவர். அவருக்கு சாந்தமே உடைய வருவார். மற்றவர்களுக்கு யாராயிருந்தால் சரி, பயம் பயம் பயம்னா யாருக்குன்னு கேட்டால், சக்கரவர்த்திக்கே பயம் இருக்கு. அடுத்து என்ன ஏற்படுமோ, என்ன வருமோ, யாராக இருந்தால் சரி, அதை பேர் இது ஞானிகள் தவிர மற்ற அத்தனை பேருக்கும் எந்த வகையிலாவது ஒரு வகையில் பயம். கடவுள் சொல்லி வந்து விடுமோ, அல்லது விவசாயம் சரியில்லாமல் போகுமோ, அது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பெல்லாம் வருமோ, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் போகுமோ, இடையே இறந்து போகுமோ, இந்த நினைப்பு எல்லாருக்கும் உண்டு. இதை மறுக்கவே முடியாது. கூடீஸ்வரன் இருந்தாலும் சரி, கோமடியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பயம் இருக்கும். கடன் சுமை இருந்தால் பயம். நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்ன ஏதோ பிரச்சனை வருமோ, அது இறந்து போகுமோ, தீராத நோய் வந்துவிடுமோ, இப்படியெல்லாம் என் பயம் இருக்கும். ஆனால் ஞானிகளுக்கு மட்டும் பயம் இல்லை. ஜெயம் ஜெயம் ஜெயம். அவர்களுக்கு ஏன் ஜெயம்னா வெற்றி? சக்கரவர்த்திக்கு பயம் இருக்கலாம், சாதாரண மக்களும் பயம் இருக்கலாம். இவன் பயம் இல்லை, ஜெயம் ஜெய வெற்றினா என்னடா காரணம்? யமனை வென்றவர்கள் நாம் ஆர்க்கு குடியுள்ளோம். நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படவும் நடலை இல்லை. ஏமாப்பும் பின்னேறியும் பணிவோம் உள்ளோம். என்னாலும் இன்பமே துன்பம், துன்பம் இல்லை. என்ன காரணம்? நோய் வரக்கூடிய உடம்புக்கு நோய் வராது, வறுமை இருக்காது. அவர்களுக்கு ஈழ இருமையில் இல்லை. அவர்கள் ஈழ இருமையில் என்ற பேச்சில் முதுமை என்ற பேச்சு நரதரை இல்லை. இருந்தாலும் மாறி என்ன காரணம்? எல்லாம் வல்ல இயற்கை கடவுள், இயற்கை கடவுளை வென்றவர்கள் பஞ்சபூதங்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.